மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் நினைவிடத்தில் இஸ்லாமிய முறைப்படி அவரது குடும்பத்தினர் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் தலைமையில் சிறப்பு துவா ஓதி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பேய்கரம்பு பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் கலாமின் உறவினர்கள் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் தலைமையில் சிறப்பு துவா ஓதி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலாமின் அண்ணன் மகன் மகள் பேரன்கள் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் நடிகர் தாமு உட்பட ஏராளமானோர் கலாமின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் பொறுப்பு ஆட்சித்தலைவர் காமாட்சி கணேசன் கலாமின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய 90வது பிறந்த நாள் இன்று. நம்மளுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று நம்மளிடையே வாழ்ந்து மறைந்தாலும் நம்மளுடைய மனதில் நீங்காத ஒரு இடம்பெற்று இன்றும் மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் தொடர்ந்து அவரை பற்றிய சிந்தனைகளை லட்சியங்களை வந்து எடுத்து செல்வதற்கு நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கனவான ஒரு வளர்ந்த இந்தியாவை, வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் கனவு. அதற்கு அவர்கள் விதைத்தின்ற மாணவர்கள் இளைஞர்கள் முழு முயற்சியுடன் அவர் மிகப்பெரிய ஒரு கன்றி 130 கோடி மக்களில் வந்து 40 கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஸோ அவருடைய கனவை நாம் நிறைவேற்றக்கு ஒரு இடமாக நாம் எடுத்து நாம் செயல்பட வேண்டும். மேலும் தன்னுடைய 100வது வயதில் கலாம் அவர்களுடைய கனவு வந்து நிலவில் வந்து சென்று வர வேண்டும் என்று ஒரு கனவை வைத்திருந்தார். இன்று அவருக்கு 90வது பிறந்த நாள். நம்முடைய விஞ்ஞானிகள் நம்முடைய நிலவில் கால் பதித்து தொடர்ந்து பல்வேறு சாதனைகள் பண்ணி கொண்டிருந்தாலும் அவருடைய 100வது வயதில் நிலவில் கால் வைத்து நம்முடைய இந்தியாவிலிருந்து விஞ்ஞானிகள் எடுத்து நிலவில் கால் வைத்து அவருடைய கனவை நிறைவேற்றும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு கோரிக்கையாக மத்திய அரசுக்கு செகண்ட் ஃபேஸ் இந்த மெமோரியலில் வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் பண்ண வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். அதையும் ஏற்படுத்தி இவரும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு ஊக்கு சக்தியாக ஒரு லேர்னிங் சென்டராக ஏற்படுத்தி பல்வேறு விஷயங்களை பல்ல வேண்டும் என்றது என்னுடைய ஹவுஸ் ஆஃப் கலாம் சார்பாகவும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஃபண்ட் சார்பாகவும் கோரிக்கையாக வைக்கிறேன்.